மத்திய அரசு அறிவித்த பெட்ரோல் டீசல் விலை குறைப்பை திமுக அரசு இன்று வரை வரையறைப்படுத்தாமல் இருப்பதை கண்டித்து பாஜக இளைஞர் அணி மகளிர் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்ட பாஜக இளைஞர் அணியினர் மற்றும் மகளிர் அணியினர் மத்திய அரசு அறிவித்த பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறைப்பை திமுக அரசு இன்று வரை வரையறைப்படுத்தாமல் காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்து அம்மா உணவகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் டீசல் விலை குறைப்பில் மெத்தனப்போக்கை கடைபிடித்து வரும் திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சக்தி குமரன் தலைமை வகித்தார். இதில் மாவட்ட தலைவர் ராம சேதுபதி, மாநில மகளிரணி செயலாளர் கவிதா ஸ்ரீகாந்த், மாநில செயலாளர் ஸ்ரீராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர் பாலு எம் சிவசாமி, ரெங்கசாமி, நகர தலைவர் இளங்கோவன், நகர பொதுச் செயலாளர் ஏ ஆர் எம் ரமேஷ், ஜெயபாண்டியன், பொருளாளர் கோட்டை பாபுராஜ், மாநில பொதுக்குழு உறுப்பினர் சுபசெல்வகுமார், ஆத்மநாதன், ஒன்றிய தலைவர்கள் கருணா, முருகேசன், தங்கமணி, ராஜ்குமார், முருகேசன், பாஸ்கர், மகளிரணி உமா மகேஸ்வரி, கனிமொழி, சந்தானத்தம்மாள், சுகுணா, வேல் தர்ஷினி, இந்துமதி, முத்துலட்சுமி, இளைஞரணி பிரபு, விக்கி, ஐயப்பன், ராஜேஷ், சிவா உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் பாஜகவின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம்